ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ் எங்கள்கிட்ட தூரத்தில் ஏன் நெருக்கமாக இருக்கானா? எங்களுக்கு கிட்ட தான் இருக்கு. நாங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எங்களோட யார் இருக்கிறார்? யார் இருக்கிறான்? எங்களோட அல்லாஹ் இருக்கிறார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சௌர் குகையில் இருந்த நேரம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் என்று சொன்னாங்க. நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் இந்த இடத்துல. யார் மூணாவது? அல்லாஹ். முஸ்லீம்கள் விளங்கணும் இது. எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், ஆனால் அல்லாஹ் பொறுமை உள்ளது, அவசரக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் யார் இல்லை சொல்லுவாங்களே, தருணம் பார்க்கிறார். முதல்ல அப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஒரே அடியா பிடிக்காது, நல்லா தருணம் பார்த்து தூங்குற மாதிரி இருக்கும். முதல்ல உள்ளுக்கு தூங்குற மாதிரி இருக்கும், அப்படியே தருணம் பார்த்து குடிச்சு. இதே வார்த்தை அல்லாஹ் சொல்றார். என்ன சொல்றார்? இன்ன கைதி மதீன் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். படிப்படியா பிடிப்பேன், அவங்களுக்கு விளங்காது, விட்டு பிடிப்பேன். ஒம்லி லஹும் அல்லாஹ் சொல்றான் சூரா தாரிக்ல, ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. நபியே கொஞ்சம் அவகாசம் கொடு, நாங்கெல்லாம் பிறந்த 100 வருஷமாக இல்லையே, 100 வருஷமாயிட்டா ஆகல, பிறந்த 50-60 வருஷம் தானே. அல்லாட சபர் இவ்வளவுதான். எங்களுக்கு எல்லாம் என்னண்டா, எல்லாமே அவடத்தை அவடத்தை நடந்துரும். இல்லை, இது அல்லாஹ்வுடைய சுன்னத்தில். அதனால எங்களோட அல்லாஹ் இருக்கிறான், எங்களுடைய பிடரி நரம்பை விட அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான். சொல்லுவாங்க உலமாக்கள், அல்லாஹ் குர்ஆன்ல நரம்புகளை பற்றியும் பேசியிருக்கிறான். எதை பற்றி பேசியிருக்கிறான்? எவ்வளோ வித்தியாசமான குர்ஆன். ஏன்னா மார்க்கம் பேசுகிற குர்ஆனுக்குள்ள நரம்பை பற்றி பேசணுமா? ஓ, ஏன்டா, படித்தவனுக்கு தான் இதெல்லாம் தெரியும். வரீதண்டா இந்த நரம்பு, இந்த நரம்பை நசுக்கி விட்டாச்சு. சொல்லுவாங்களே, கழுத்த கழுத்த நசிச்சு என்ன வைத்திருக்கும், உயிர் வைத்து. இந்த தொண்டை சூர வாக்கியால வருதே, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் வஅன்தும் ஹீன இதின் தன்ஸுரூன் وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. இதே அக்ரப் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருக்கார். அப்படின்னா நம்மளோட உயிர் தொண்டக்குழியே எத்தும் வருமல்லே. ஒரு நாள் மூதாதையர்கள் அடைஞ்சிட்டு போயிட்டாங்க, நாங்கள் அடையிருக்கமல்லே இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால் செய்கிற சாதனைகளை செஞ்சுட்டு போயிட்டுருக்கு. எங்கடைய சாதனை உண்டே ஒன்று குர்ஆன படிச்சு தாரு, நாங்கள் ஆசை வச்சிருக்கோம் அதுதான். மௌத்துக்கு முன்னால் இந்த முழு குர்ஆனையும் எப்படியாவது உம்மத்துக்கு கொடுக்கும், இதுதான் நாங்கள் செய்கிற செய்வோம். ஒவ்வொருத்தரும் என்னால் இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் சொல்கிறான், தொண்டை குழிக்கு உயிர் எத்திட்டா, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும். நீங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஆளை, அப்படிதானே ஆளை பார்த்துட்ருக்கோம். சொல்லுவோம் தொண்டைக்கே கிடக்கு, வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும். அல்லாஹ் சொல்கிறார், உங்களை விட அவருக்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம்.